ஹலோ, 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இனிமேல் மிட் டர்ம் எக்ஸாம் நடக்க போதோ, ஸோ அவங்க இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் புக் பேக் ஒன் வேர்டு நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் போட்டிருப்பேன், ஸோ அதை நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும், நீங்கள் வேறு பெருசாக எதுவுமே படிக்க தேவையில்லை. மாடல் கொஷின் பேப்பர் எதுக்காக, அவங்க எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இதை மட்டும் படிக்கக்கூடாது, இது மாடலில் புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். தெரியும், காம்போசிஷன் கேட்டிருக்காங்க இங்கே 12th கொஷின், அப்போ நீங்கள் அதை மட்டும் படிக்கக்கூடாது, காம்போசிஷன் டைப்பில் உள்ள எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லியிருந்த எல்லாமே நான் சொன்னது தான். இந்த 3 மார்க்லாம் பாருங்கள், ஃபைண்ட் த டொமைன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/(1 − 2sin x), இதெல்லாம் சொன்னது தான். கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க் kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் PDF ஷேர் பண்ணிடுவேன், ஓகேங்களா. அடுத்து பாசியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னம், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 19th கொஷின், √2 இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர், இதுவும் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். 21 நான் சொல்லியிருந்தேன். 22 ரேஞ்ச் டொமைன் ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன். இது மிட் டர்ம் எக்ஸாம்ங்கிறதுனால ரெண்டுமே வருது. இதே நீங்கள் ஹாஃப்லி எக்ஸாம் அதுக்கடுத்து உள்ள மெயின் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. ஒன்று ரேஞ்ச், எதர் ரேஞ்ச் ஆர் டொமைன், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. பாசியல் ஃப்ராக்ஷனு 5 × 3 = 15 போட்டிருக்கு கொஷின், பிரிண்டே மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க, 3 × 5 = 15. எனிவே 5 மார்க் பாருங்க, நம்ம சொன்னது தான் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அடுத்து இந்த லாக், அதுவும் நான் சொன்னது தான். எவ்ரி திங், எல்லா கொஷினுமே நம்ம சொன்னது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பாருங்க, நல்லா படிங்க மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும்னாலும் யூடியூப்ல போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும்னா 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கல்வி மினியும் சர்ச் பண்ணாவே வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் எல்லாமே முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன், அதை நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. மேக்ஸ்லாம் வந்து நம்ம சும்மா மேலோட்டமாக படித்தா மனப்பாடம் ஆகிற மாதிரியே இருக்கும், பட் எக்ஸாமில் மறந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்கள். ஒவ்வொரு அட்லீஸ்ட் சின்ன சின்ன சம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் 5 மார்க்கு, பெரிய பெரிய சம் ஃபாசியல் ஃப்ராக்ஷனு அந்த லாகு அந்த மாதிரி சம்ஸு சால்வ் பண்ணுறது, ஸோ இது எல்லாருமே கொஞ்சம் சால்வ் பண்ணி நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள், ரஃப் நோட்டில், ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.